ஏ வெயிட்டர், சார் நம்ம எதுக்காக வந்தோம்? ஏதாவது குடிக்கலாம். ஓ, குடிக்க ஜூஸ் என்னப்பா இருக்கு? மேங்கோ, பைனாப்பிள், ஆரஞ்சு. உனக்கு என்னடா வேணும்? உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. உனக்கு என்ன வேணுமோ அதான் எனக்கும். உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அதை சொல்ற. அவன் தான் போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன சொல்ல? யோ வெயிட்டர், இதோ வர சார். என்னடா, எங்களை பார்த்த உனக்கு எப்படி தெரியுது? ஏப்பா சப்பு மாதிரி தெரியுதா? பின்னாடி அங்கே ஆர்டர் சொல்றது மட்டும் எங்களுக்கு என்னன்னு இலக்கரமா பார்த்து நீ பாட்டு போயிட்டு இருக்க. பிஸி டைம் சார், எல்லா டேபிளையும் அட்டெண்ட் பண்றதுக்கு நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். யூஷடா வாடா. சார் என்னாச்சு? வர கெஸ்ட்டுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு முதல்ல இந்த வெயிட்டருக்கு ட்ரைனிங் குடியா? என்ன பண்ணீங்க சார்? ஜூஸ் வேணும்னு சொன்னாங்க. என்ன ஜூஸ்னு சொல்லாம அதெல்லாம் பொய்யுங்க. இவன மாதிரி ஆளுங்களும் டிப்ஸுக்கு தான் வேலையை பார்க்குறானுங்க. ஹோட்டலுக்காகலாம் வேலை பார்க்கறது இல்லை. உங்களுக்கு தான் கஸ்டமர் குறைவாங்க. எங்களுக்கு ஜூஸ் எல்லாம் ஒன்றும் வேண்டாம். அதனால உனக்கு டிப்ஸ் கொடுக்க போக மாட்டோம். புடி. என்னையா இது சார்? நான் ஷடா. இங்க வா. இவன் இவ்வளவு சீக்கிரமா உள்ள போய் கதவு மூடிட்டா நாளைக்கு காலையில காஃபி எப்படி குடிக்கிறது? அல்சர் இருக்கிறவனுக்கு தான் அந்த வழி தெரியும். உங்ககிட்ட நான் அப்பவே சொன்னல எந்த பிரச்சனையும் பண்ணாதுன்னு. இங்க பாருடா, இவன் காலையில 25 ரூபா கேட்டப்போ நீ கொடுக்கலங்கிறதுனால பிரச்சனை பண்ணிட்டேன்னு இப்ப வந்து என்கிட்ட சொல்றான். ஒரு வெஜிடபிள் பிரியாணி வாங்கி தருவானதான் நானும் அவன் கூட போனேன். நீ காசு கொடுக்காதது உன்னோட தப்பு, அங்க வந்தது இவனோட தப்பு. நீ இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, எல்லாத்தையும் மறந்துரு. இந்த பாரு, இவன் சாரி சொல்றேன் வந்து நிக்கிறான். ஏய், அதெல்லாம் முடியாதுடா. தயவு செஞ்சு கதவு தர தரப்பா. என்னடா, சாரி சொல்லுடா. சாரி. அதை நீயே வச்சுக்க. நாளைக்கு கோதுமை வாங்க காசு வேணும். 3 நாள் தான் ஆகுது கோதுமை வாங்கி. யார் அப்படி சாப்பிட்றது? ஒரு பாக்கெட் பல்லுக்குச்சி. பல்லுக்குச்சியா? ஏன் வெத்தலை வாங்கி சேர்த்துக்கல? சம்பளம் வாங்கி 10 நாள் ஆச்சுல, சுத்தமா காலி. அது காலி ஆயிடுச்சா? அப்ப இந்த வாட்டி எனக்கு வாடகை இல்லையா? நீங்க எதுக்காக என்கிட்ட மாசம் மாசம் காசு வாங்குறீங்க? டேய் வாடா. ஃப்ரிட்ஜ் ஃபர்னிச்சர்லாம் இருக்கல, வாடகை கொடுக்க மாட்டீங்களா என்ன? இந்த வீட்ல குடி இருக்கணும்னா நீங்க தான் எங்களுக்கு வாடகை தரணும். கிச்சனே சரியில்லை, தண்ணி வர மாட்டேங்குது, பாத்ரூம்க்கு கதவே இல்லை. என்னத்த பெருசா கட்டி கொடுத்துட்டீங்கன்னு எங்ககிட்ட வாடகை கேக்குறீங்க? என்ன சொன்ன? ஐயா, நீங்க அதான கதவு முடிக்கிங்க. நீ வாடா. குட் மார்னிங் ஐயர். மார்னிங்லாம் வேணாம், வாடகை கொடுத்தா போதும். லக்ஷ்மி, உன் அப்பா எங்க? அப்பா ஆஃபீஸ் வெளியே பெங்களூர் போயிருக்காங்க. எப்போ வருவாங்க? அடுத்த வாரம் வந்துருவாங்க. இன்னும் 1 வாரம் ஆகுமா? வாடகை இன்னும் வரலையே. அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது அங்கிள். எல்லாரும் தெரியாதுன்னா நான் என்ன பண்ணுறது? என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, இந்த வாட்டி வாங்கின லாட்டரி டிக்கெட் ரிசல்ட் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கும். நீ ஒரு பிளாக் டீ போட்டு கொடுத்தனா அதை குடிச்சுக்கிட்டே பாப்பேன். எனக்கு 1 கிளாஸ் கொடுக்கலாம்ல, வயசுக்கு மரியாதை கொடுப்பா. இது நான் எனக்கு போட்டு. ஓஹோ, ரம்மா என்ன, காலையில விடியவே இல்லை, வெறும் வயிற்றுல சாப்பிடாத, குடல் சுருக்கிடும். வெட்டி அந்த மாதிரி பேசிக்கிறத விட்டுட்டு போய் ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துட்டு வந்து இங்க. இங்க பாரு, நான் உன சொல்றேன், தப்பா நினைக்காத. என்னோட ஜாதகத்துல 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு. 3ஆம் பாதத்துல கிரகம் சரியில்லைங்கிறதுனால கொஞ்ச நாளைக்கு நெருப்புக்கிட்டையும் தண்ணிக்கிட்டையும் போக கூடாது. ஏய், அப்படின்னா முதல்ல வெளியே போய் பிளாக் டீ போட்டு நானே வாயில ஊத்தி விடுறேன். கொஞ்சமாவது எனக்கு மரியாதை குடியா. சஸ்பெண்ட் ஆயிருந்தாலும் நான் PWD சூப்பரிண்டென்ட். மூடிட்டு போய மதிக்க மாட்டேங்கிறானே. இந்த
என்னடா அது சாக்கடை தண்ணி மாதிரி இருக்கு. சக்கரை போடாத பிளாக் டீ எப்படியா இருக்கும்? சக்கரை போடலையா? ஆமா இல்ல. அப்படின்னா அவனுக்கு நீ அப்படி கொடுப்பியா? அவனுக்கு போட்டுதான் கொடுத்துருவாங்க. எனக்கு வேலை இல்லைங்கிறதுனால இப்படியா? இதே நான் வேலையில இருந்தப்போ நீ என்கிட்ட எப்படி எப்படிலாம் இருந்த? எனக்கு வேலை இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் ஏட்டா இப்படிலாம் நடந்துக்கிற? ஒரு நிமிஷம் கூட தூங்க முடியல போராட நட்சத்திரக்காரங்க எல்லாருக்குமே இப்படிதான் இருக்கும். ரூம் சர்வீஸ். எத்தனை வாட்டி உங்களுக்கு கால் பண்ணுறது? எந்த ரூம் சார்? 506. உங்களுக்கு என்ன சார் வேணும்? எத்தனை வாட்டிடா சொல்லுவாங்க கொண்டு வாடா ஒரு டொமேட்டோ சூப்பு. சரிங்க சார். ஸ்ரீனி, 506 யார் கெஸ்ட்டு? சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு குடிகாரன். பகல் ஃபுல்லாக தூங்குவான், ராத்திரி முழுக்க முழிச்சிட்டு இருந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான். சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா சிவன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றான். ஒரு வாரமாக இங்கேருந்து என் உயிரை எடுத்துகிட்டு இருக்கான். சார், ரூம் சர்வீஸ். சார், ரூம் சர்வீஸ். கமிங். சார், சூப்பு. சக்கரை கொண்டு வரலையா? சூப் கூட யாராவது சக்கரையை சேர்த்து சாப்பிடுவாங்களா சார்? நீ யார? எனக்கு சொல்லி கொடுக்க. நான் சூப்பில் சக்கரை போட்டு தான் குடிப்பேன். நீ என்ன பண்ணுவ? நீ ஒரு சாதாரண ஹோட்டல் பேர். நீ உன் லிமிட்டோட இருந்துக்க. நான் நினச்சா இந்த ஹோட்டலையே கூட விலைக்கு வாங்க முடியும். ஓமனக்குட்டா, என்னாச்சு? 506 இருக்கிற கெஸ்ட் சூப் கேட்டார். அந்த ஆள் எத்தனை மணிக்கு கோயிலுக்கு போவார்னு சொன்னார்? சாயங்காலம் 7 மணிக்கு. சாமி கும்பிட்டாச்சா? அப்படியே போன இப்படி. அம்மேஜிலியா சூப்ப ஊத்துறேன். நிறுத்துங்கப்பா, நிறுத்துங்கப்பா. ஏன்ப்பா சண்டை போடுறீங்க? நிறுத்துங்கப்பா, என்ன விடுங்க, விடுங்கங்கறல. நீ ஒரு சாதாரண ஹோட்டல் பேர். அது ஹோட்டல்ல இங்க நீ நானும் ஒண்ணுதாயா? சிட்டிசன்ஸ். அடிக்கிறதுக்கும் அடி வாங்குறதுக்கும் ரெண்டு பேருக்குமே ரைட்ஸ் இருக்கு. இந்த ஜெகநாதன பத்தி உனக்கு இன்னும் சரியா புரியல. யோ, ஜெகநாத வர்மா என்ன பத்தி நீ தெரிஞ்சுக்கையா? இப்ப போய் சூப் ஆர்டர் பண்ண. விடுங்கயா, விடுங்க. நீ என்னதான் சொன்னாலும் சரி, அடிச்சது தப்புதான். அடிக்க வேண்டிய நேரத்துல அடிச்சிருக்கணும். என் மூஞ்சில ஒருத்த சூப் எடுத்து ஊத்துனா வேற என்ன பண்ண சொல்ற? பொறுத்துக்கணும். இப்போதைக்கு எல்லாத்தையுமே பொறுத்துக்கதான் வேணும். ஜாதகப்படி இப்போதைக்கு உனக்கு நேரமே சரியில்லை. கொஞ்சம் திருவாயை முடியா? எப்ப பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருக்க. ஜாதகம் மண்ணாங்கட்டி. மண்ணாங்கட்டி இல்லடா, கிரக நிலை. அதை மாத்துறதுக்கு யாராலையுமே முடியாது. மானபங்கம், ஜெயிலுக்கு போறது, நிறைய செலவு, இது எல்லாமே உனக்கு இப்ப நடக்கும். வணக்கம், உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, உட்காருங்க. டீ வேணுமா, காபி வேணுமா? டீயா? நான் இங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். கம்ப்ளைண்ட் கொடுக்கறத தவிர வேறு யாராவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவாங்களா?
ஸ்டேஷனுக்கு யார் வந்தாலும் டீயோ காஃபியோ கொடுக்கணும்னு எஸ்ஐ சொல்லியிருக்காரு. யார் எஸ்ஐ? அந்தாளா? அப்படின்னு சொல்லக்கூடாது, அவர்னு சொல்லணும் சார். சார் வந்திருக்கார். எக்ஸ்கூஸ் மீ, உள்ளே போங்க சார். ஆ ஆ, டீ கொடுத்தியா? கேட்டேன், வேணான்னு சொல்லிட்டார். ஆ, நான் இங்கே ரோஜா ஹோட்டலில் தங்கியிருக்கேன். என்னது? நான் இங்கே ரோஜா ஹோட்டலில் தங்கியிருக்கேன். அந்த ஹோட்டலில் இருக்கிற பேரர் நைட்டில் ஒளிஞ்சிருந்து என்னை தாக்குனான். ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுங்க. பெட்டிஷன் எழுதி கொடுக்கறதுக்கு நான் என் டிரைவரே அனுப்பியிருப்பேனே. வேற என்ன உங்களுக்கு பண்ணணும்? அவனை இப்போவே அரெஸ்ட் பண்ணணும். அட்ரஸ் என்கிட்ட இருக்கு. அவனை இன்றைக்கி நைட்டே லாக்கப்பில் போடணும். நீங்கள் சொல்கிற விஷயத்த மட்டும் கேட்டுட்டு ஒரு யங்ஸ்டரை லாக்கப்பில் போடுறது அநியாயம்தான். இருந்தாலும் உங்களை பார்த்தாலே ஜென்டில்மேன் மாதிரி இருக்கு. கோட்டமங்கலத்து ஜெகநாதன் சொன்னால் ஐஜி வாசுதேவனுக்கும் தெரியும். அப்படியா? அப்போ நம்ம ஒன்று பண்ணலாம். அநியாயமாக இருந்தாலும் நான் இதை உங்களுக்காக பண்ணுறேன். ஆனால் நியாயமானது எனக்கு கிடைச்சா. சுற்றி வளைக்காமல் விஷயத்துக்கு வாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போ கேட்டது தான் சரி. உங்களோட சந்தோஷத்துக்காக இன்னைக்கு நைட்டே அவனை லாக்கப்பில் போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும்? என்ன வேணும்? என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, சாரு சாரோட மனசுக்கு என்ன தோணுதோ அதையே செய்யுங்க. 500 ரூபா இருக்கு. சே, என்ன சார் இது? 5 ரூபாய்க்கு விற்கிற தக்காளி 12 ரூபா, 12 ரூபாய்க்கு விற்கிற எண்ணெய் 56 ரூபா, இந்த யூனிஃபார்மை தூக்கணும்னா கூட 6 ரூபா செலவு பண்ண வேண்டியிருக்கு. இந்த 500 ரூபாய் எப்படி சார்? காலேஜ் சேர்றதுக்கும் காசு கொடுத்தேன், போலீஸில் சேர்றதுக்கும் காசு கொடுத்தேன், 2 அரசியல்வாதிக்கு ஒரே நேரத்தில். இதை எல்லாத்தையும் சரி கட்டுறதுக்கு இந்த வேலை தானே சார் இருக்கு? இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுங்க சார். 500 ரூபா. போலீஸ் ஜீப் எதுக்காக இங்க வருது? ஆமா, இதுல யாருங்க ஓமன குட்டன்? நான் தாங்க. வெரி நைஸ் டு மீட் யூ. தேங்க்யூ. நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் வரணும். எதுக்கு? எஸ்ஐக்கு உங்களை பார்க்கணுமா? அவருக்கு தூங்குறதுக்கு முன்னாடி யாரையாவது பார்த்து முத்தம் கொடுக்கணும். அதனால வணக்கம் சார். ஆ, ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு நீ கௌரவமாக வாழ மாட்டியா? எதுக்காக இந்த பெரிய மனுஷனை நீ அடித்த? நீங்கள் ஒரு தடவை பர்மிஷன் கொடுங்க, நான் இவனை இன்னொரு வாட்டி கூட அடிப்பேன். ஒரு ஹோட்டல் பாய்னா அவனை என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கிறதா? சார், நான் சூப் எடுத்துகிட்டு போனேன், அந்த சூடான சூப் எடுத்து என் மூஞ்சில் ஊற்றிட்டான் சார். அதை சொல்லவே இல்லையே. நீங்கள் அந்த சூப்பை அவன் முகத்தில் ஊற்றுனீங்களா? அதெல்லாம் கோர்ட்டில் பேசிக்கலாம். அது சரி. அப்போ நீங்கள் ஸ்டேஷனை விட்டுட்டு இப்போ கோர்ட்டுக்கு போயிட்டீங்களா? அப்புறம் எதுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்க? நீங்கள் வளவளன்னு பேசாமல் இவனை தூக்கி உள்ளே போடுங்க. உங்களுக்கு நான் 1000 ரூபா கொடுத்துருக்கேன். யார்? நான் தான் கொடுத்தேன். அதையும் நான் கோர்ட்லேயே பேசிக்கிறேன். ரகுமான் சார். தம்பி, ஐ எம் சாரி. அவர் அவங்க வீட்டில் விட்டுருங்க. நமக்குள்ளே சரி. இந்த பக்கம் வாங்க, டீ குடிச்சிட்டு போகலாம். டீ குடிக்கிறதுக்கா சார் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தீங்க? ஜெகநாதன் கிட்ட விளையாடி பார்க்காதீங்க. நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன். திருடனாக இருந்தாலும் கொலகாரனாக இருந்தாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். 1000 ரூபாய் கொடுத்தீங்களா? நீ ஒரு வெறும் சாதாரண இன்ஸ்பெக்டர் தான். உன்னை எப்படி கவனிக்கணும்னு தெரியும். கெட் அவுட் ஃப்ரம் ஹியர். அப்படி வேணும்னா கூட என்னால் சொல்ல முடியும். ஆனால் நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா அது உங்களுக்கு மரியாதையாக இருக்காது. குட் நைட்.